Hi all, Assalamualaikum. Welcome to Risha's Kitchen. இன்னைக்கு நம்ம சரவண பவன் ஸ்டைலில் வெஜ்குருமா வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஹாஃப் ஆனியன் நேரம் அரிஞ்சது, கால் கப் பீன்ஸு, ஒரு கப் உருளைக்கிழங்கு, அரை கப் கேரட் எல்லாமே பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு வெஜ்ஜீஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜ்ஜீஸையும் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த குக்கர்லேயே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இதை தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால எல்லா வெஜ்ஜீஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடி இதை ஒரு 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட துருவின தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், ஹாஃப் ஆனியன் பொடிசாக அரிஞ்சது, 2 பல்லு பூண்டு, 8-10 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் தனி மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். திஸ் வந்து நான் சொன்ன அளவே எடுங்க, கொஞ்சம் கூடுதலாக எடுத்தாலும் அதோட டேஸ்ட் மாறிடும். கால் கப் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். குக்கர் ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவி வந்து திக்காக இருக்குது, அதனால நான் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எப்படியும் நம்ம கேஷ்நட் ஆட் பண்ணதுனால கொதித்த உடனேயே கிரேவி வந்து திக்காக தான் ஆகும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். டைம் சால்ட் பார்த்துட்டு சால்ட் பத்தல அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு அதோட மசாலா வாசனை போனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டேபிள் ஸ்பூன் பீட் பண்ண கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆனில் இருக்கக்கூடாது. இப்போவே செம்ம வாசனை வருது. இந்த கிரேவி வந்து தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் போட்டு பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஈஸியான ரெசிபி அப்படிங்கிறதுனால பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.